முதலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல். சென்னை வடக்கு டாக்டர் கலாநிதி வீராசாமி, எம்பிபிஎஸ், எம்எஸ், எஃப்ஆர்சிஎஸ், எம்சிஹெச். சென்னை தெற்கு முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி. மத்திய சென்னை தயாநிதி மாறன், பிஏ. திருப்பெரம்பலூர் டி ஆர் பாலு, பிஎஸ்சி. காஞ்சிபுரம் தனி தொகுதி ஜி செல்வம், எம்காம், எம்ஃபில், எல்என்பி. அரக்கோணம் எஸ் ஜெகத் அச்சகன், பிஹெச்டி. வேலூர் டி எம் கதிர் ஆனந்த், எம்பிஏ, யுஎஸ்ஏ. தருமபுரி டாக்டர் எஸ் செந்தில்குமார், எம்பிபிஎஸ், எம்டிஆர்டி. திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை, பிகாம். கள்ளக்குறிச்சி டாக்டர் தே கௌதம் சிகாமணி, எம்எஸ் ஆர்த்தோ. சேலம் எஸ்ஆர் பார்த்திபன், எம்ஏ, பிஎல். நீலகிரி தனி தொகுதி ஆ ராசா, பிஎஸ்சி, எம்எல். பொள்ளாச்சி கு சண்முகசுந்தரம், பிஇ. திண்டுக்கல் ப வேலுச்சாமி. கடலூர் டிஆர்பிஎஸ் ஸ்ரீ ரமேஷ், பிபிஎம். மயிலாடுதுறை சே ராமலிங்கம், பிஏ. தஞ்சாவூர் எஸ்எஸ் பழனிமாணிக்கம், எம்ஏ, பிஎல். தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி, எம்ஏ. தென்காசி தனி தனுஷ் எம் குமார், பிஇ, எம்பிஏ, எம்எஸ், எல்என்பி. திருநெல்வேலி சா ஞானதிரவியம் ஆகிய 20 பேர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். அடுத்து 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடப்பதால் நியாயமாக இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் தான். டெல்லியில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது. நியாயப்படி பார்த்தால் 21 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றே திட்டமிட்டு 3 தொகுதிகளுக்கு நடத்த மறுக்கிறார்கள். இது தொடர்பாக சட்ட ரீதியாக நாங்கள் போராடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நடைபெற இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய கழக வேட்பாளரின் பட்டியலை உங்கள் முன் வெளியிடுகிறேன். இவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என நான் வாழ்த்துகிறேன். வேட்பாளர் பட்டியல். பூந்தமல்லி தனி தொகுதி ஆ கிருஷ்ணசாமி, பிஎல். பெரம்பூர் ஆர் டி சேகர், பிகாம், பிஎல். திருப்போரூர் செந்தில் என்கிற எஸ் ஆர் இளையவர்மன், பிஏ. சோளிங்கர் ஆ அசோகன், பிஏ. குடியாத்தம் தனி தொகுதி எஸ் காத்தவராயன். ஆம்பூர் ஆ சே வில்வநாதன். ஒசூர் எஸ் ஏ சத்யா. பாப்பிரெட்டிப்பட்டி ஆவண்ணா மணி, பிகாம், பிஎல். அரூர் தனி தொகுதி சே கிருஷ்ணகுமார், பிஇ, சிவில். நிலக்கோட்டை தனி சி சவுந்தரபாண்டியன், பிஏ, பிஎல். திருவாரூர் பூண்டி கே கலைவாணன். தஞ்சாவூர் டி கே ஜி நீலமேகம். மானாமதுரை தனி தொகுதி கரூர் காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன், எம்ஏ, பிஹெச்டி. ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன். பெரியபுரம் தனி தொகுதி கே எஸ் சரவணகுமார், பிஇ, எம்பிஏ. பரமக்குடி தனி தொகுதி ச சம்பத்குமார், எம்பிஏ. சாத்தூர் எஸ் வி சீனிவாசன், பிகாம். விளாத்திக்குளம் ஏசி ஜெயக்குமார். ஆகிய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது, தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல். அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கே வெங்கடேசன் என்ற ஒருவர் போட்டியிடுகிறார்.
நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இவர்களை நான் படித்திருக்கிறேன். அந்த 20 பேர்களில் டாக்டர் மருத்துவர் 3 பேர், வழக்கறிஞர் அட்வொகேட் 5 பேர், பொறியாளர் இன்ஜினியர் 1 பேர், பட்டதாரிகள் 9 பேர், மற்றவர் 2 பேர். இதில் தனி தொகுதிகள் 3, இதில் மகளிர் வேட்பாளர்களாக 2 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் 18 தொகுதியினுடைய சட்டப்பேரவை தொகுதிகளில் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தவரையில் வழக்கறிஞர்கள் அட்வொகேட் 4 பேர், பொறியாளர் இன்ஜினியர் 2 பேர், பட்டதாரிகள் 5 பேர், மற்றவர் 7 பேர். இதில் தனி தொகுதிகள் 7.